வணக்கம்ங்க. இன்னைக்கு ஒரு துயரமான சம்பவம் நடந்துருச்சு. எனக்கு ரொம்ப வருத்தம். இறந்து போனவங்களுக்கெல்லாம் அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னு நமக்கு இதை வேண்ட வேண்டிப்போம். அதே மாதிரி உயிரோடு தப்பிச்சவங்களுக்கு நிறைய பேர் காயம்பட்டிருக்கு, அவங்கள ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணணும். இது சர்க்கார் கரெக்டாக பண்ணுங்கிறத நம்ம நம்புவோம். இது மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் இனிமேல் நடக்கக்கூடாதுன்னு நம்ம கடவுளில் பிரார்த்தனை பண்ணிப்போம். இது முன்ன மாதிரி கிடையாதுங்க. இப்போ வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்டு வார்னிங்கு இதெல்லாம் நிறைய இருக்குது. இந்த உலகத்தில் வந்து 300 கிலோமீட்டருக்கு மேலே போகிற ட்ரெயினெல்லாம் இருக்குது. நம்ம ஊர்லேயே வந்தே பாரத்னு 150 கிலோமீட்டருக்கு போகிற ட்ரெயின் இருக்குது. ஆனால் அதுக்கு ட்ராக் சரி இல்லைன்னு 150 கிலோமீட்டர் போகிறதில்ல. ஆன்டி கோலிஷன் டிவைசஸ்லாம் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரெயின் நிறுத்திடும். ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயின் மேலே மோதறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஹியூமன் எரருங்கிறத ரொம்ப மினிமைஸ் பண்ணிட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காகவே சிஸ்டம்ஸ் ட்ரிகர் பண்ணுற மாதிரி டெக்னாலஜிலாம் இருக்குது. இந்த ஆக்சிடெண்ட் ஏன் நடந்ததுன்னு இது வரைக்கும் நம்மளுக்கு கிளியராக தெரியல. கான்ஃப்ளிக்டிங் ரிப்போர்ட்ஸ் ஒரிசாலேன்னு வருது. இது புவனேஸ்வருக்கும் கல்கட்டாக்கும் நடுவில் நடந்த ஆக்சிடெண்ட்டு. நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் 3 ட்ரெயின் இன்வால்வ்டு. பெங்களூர்லேருந்து கல்கட்டாக்கு போகிற பெங்களூர் ஹவுரா ட்ரெயினும், கல்கட்டாலேருந்து மெட்ராஸுக்கு வர கொரமண்டல் எக்ஸ்பிரஸும், ஒரு குட்ஸ் வண்டியும் 3 சேர்ந்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. இன்னும் ஒரு கம்ப்ளீட் என்கொயரிக்கு அப்புறம்தான் ஏன் நடந்ததுன்னு தெரியும். 2 பேரலல் ட்ராக்கில் நடந்திருக்கு இந்த ஆக்சிடெண்ட்டு. எப்படி நடந்தது, ஆன்டி கொலிஷன் மெக்கானிசம்லாம் இருந்ததா, எந்த இடத்துல தவறு நடந்தது, இது டெக்னாலஜிக்கல் ஃபெயிலியரா இல்லது ஒரு ஹியூமன் ஃபெயிலியரா அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேட் பண்ணணும். பட் நான் உங்களுக்கு பல இடத்துல சுற்றி காட்டின மாதிரி அமெரிக்காவில் 3 மேஜர் ரயில்வே லைன்ஸ் இருக்குது. அது ஒன்று பஃபெட்டுக்கிட்டே ஒன்று இருக்குது, பர்லிங்டன்னு. 1 வருஷத்துக்கு $5 பில்லியன் அவங்க வந்து ட்ராக்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் டெக்னாலஜிக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 3 of 1 $5 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம டோட்டல் கேபெக்ஸே அவனா இருக்கான்னு எனக்கு சந்தேகம். ஏன்னா ரயில்வே பட்ஜெட்டை தனியாக படிக்கிறச்ச நம்மளுக்கு கிளியராக தெரியும் என்ன கேபெக்ஸு, எது எதுக்கு கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்துருக்குன்னு. இப்போ வந்து ரயில்வே பட்ஜெட்டையே ஒழித்து ஜென்ரல் பட்ஜெட்டோடு சேர்த்துட்டீங்க. ஜென்ரல் பட்ஜெட்டில் ரயில்வேஸை மேடம் மென்ஷனே பண்ணுறதில்ல. அவுட்லே எங்கே இருக்குது, என்ன ஏதுன்னு படிக்கிறதுக்கு நம்மளுக்கு எஃபர்ட் போட வேண்டியிருக்கு. முன்னனா ரயில்வே பட்ஜெட் வரும், பேப்பர்லாம் கவர் பண்ணும், கிளியராக தெரியும், சேஃப்டி நாம்ஸு இதெல்லாம் தான். அதனால தான் இவ்வளோ ப்ரெஷர் இருந்தபோது கூட மன்மோகன் சிங் வந்து அதுக்கு ஒரு தனி பட்ஜெட்டே வச்சுருந்தார், மக்களுக்கு கிளியராக என்ன தெரியும்னு. ஆனால் நம்மளுக்கு இப்போ அந்த டிரான்ஸ்பரன்சி இனிமேல் இப்படிலாம் இருக்கிறது இல்லை. உங்களுக்கு வந்து இன்றைக்கி இதோட நம்ம கிரிட்டிசிசம் நான் பண்ணலை. இது வந்து இன்வெஸ்டிகேஷன் வரட்டும், அதுக்கப்புறம் டீட்டெயில்டாக உங்கள்கிட்ட இதை பற்றி பேசுகிறேன். ஆனால் இதெல்லாம் இருக்கிறச்ச தார்மீக பொறுப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது. என்னோடய எனக்கு அடியில் ஏதாவது எங்கள் ஏரியாவில் தப்பாயிடுச்சுன்னா நான் தார்மீக பொறுப்பு எடுத்துக்கணும். ஒரு மினிஸ்டராக இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு பரம்பரை போஸ்ட்டோ இல்லை ஒரு ப்ரொஃபஷ்னல் போஸ்ட்டோ கிடையாது. மக்கள் நல்லான்னு பார்க்கறதுக்கு, பியூரோக்ராட்னால் ஒழுங்காக வேலை செய்கிறான்னு பார்க்கறதுக்கு மக்கள் ஒரு பீப்புளை எலெக்ட் பண்ணுறாங்க. மெஜாரிட்டி இருக்கிறவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க, அதில் சில பேருக்கு மந்திரி பொறுப்பை கொடுக்குறாங்க. அப்போது அவங்க டிபார்ட்மெண்ட்டில் தப்பாச்சுன்னா உடனே அவங்க ரிசைன் பண்ணணுங்கிறது அவங்களோட தார்மீக பொறுப்பு. நீங்கள் கேட்பீங்க, இது மாதிரி முன்னாடி நடந்திருக்கா அப்படின்னு. நான் இந்த UPI பற்றி சொன்னால் மினிஸ்டர்லாம் நிறைய பேர் ரிசைன் பண்ணாங்கன்னு சொன்னால் நீங்கள் உடனே அது கரப்ஷன் கிரப்ஷன்னு சொல்லிடுவீங்க. எந்த கரப்ஷன் கேஸும் ப்ரூவ் ஆகலை, பல மினிஸ்டர் ரிசைன் பண்ணாங்க. பட் அதை விட்டுருவோம். நம்ம ஹிஸ்ட்ரியை பின்னாடி போய் பார்ப்போம். 1956 ரெண்டு பெரிய இன்சிடெண்ட் நடந்தது. ஒன்று வந்து மெஹபூப் நகரில் 112 பேர் இறந்தாங்க. பின்னாடியே நவம்பரில் அரியலூர் அப்படின்னு பெரம்பலூர் பக்கத்தில் ஒரு ஊர் இருந்தது. அங்கே பிரிட்ஜு ஒன்றுத்தில் ஆக்சிடெண்ட் ஆகி 144 பேர் இறந்தாங்க. உடனே அன்றைக்கி இருந்த ரயில்வே மினிஸ்டராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரிங்கிறவர் உடனே ரிசைன் பண்ணிட்டார். மெஹபூப் நகரில் இன்சிடெண்ட் நடக்கிறச்ச கூட அவர் உடனே அன்றைக்கி ரிசைன் பண்ணார். ரிசைன் பண்ணும்போது நேரு அதை அக்செப்ட் பண்ணிக்கல. ப்ரெஸ்ஸெல்லாம் சொன்னாங்க உங்கள் பொறுப்பு இல்லைன்னு. நவம்பர் 1956 நடந்தபோது கூட ப்ரெஸ்ஸு எல்லாரும் ரிசைன் பண்ணாதீங்கன்னு சொன்னபோது, இல்லை 2 ஆக்சிடெண்ட் பக்கத்தை நடந்துருச்சு, என்னோடய தார்மீக பொறுப்புன்னு அன்றைக்கே சாஸ்திரி ரிசைன் பண்ணார். நீங்கள் என்ன சொல்லுவீங்க, சாஸ்திரி அந்த காலத்து மனுஷன் சார், இந்த காலத்தில் இது மாதிரிலாம் நடக்குமான்னு கேட்பீங்க. 1988 ராஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது கம்ப்யூட்டர்ஸ் ரயில்வேல இன்ட்ரடியூஸ் பண்ணவர் மாதவராவ் சிந்தியா. இப்போ ஜோதிராதித்ய சிந்தியான்னு உங்கள் கட்சியில் இருக்கிறாரு அவரோட அப்பா. மாதவராவ் சிந்தியா வந்து 1988 கேரளா பக்கத்தில் கொய்லோன் அப்படிங்கிற ஊரில் ஒரு ஆக்சிடெண்ட் நடக்கிறது.
நூறு பேருக்கு மேலே செத்துடுறாங்க. உடனே அவர் தார்மீக பொறுப்பு எடுத்து ரிசைன் பண்ணுறாரு. ராஜீவ்காந்தியும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அடுத்தது 1992 நரசிம்மராவ் கேபினெட்டு, காங்கிரஸ் கேபினெட்டு. இதே மாதவராவ் சிந்தியா அவங்க பையன் இன்னைக்கு இருக்கிற போஸ்ட்லேயே தான் இருக்கிறாரு. முதல்ல ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறது மணிப்பூர் இம்பாலில். 6 மாதத்துக்கு அப்புறம் திரும்பி உஸ்பெஸ்திஸ்தான் ஏர்லைன்ஸ்னு ஒன்று வந்து டெல்லியில் இறங்க பார்க்குறாங்க. பனி மூட்டமாக இருக்குது. ரேடாரால் கரெக்டாக கைட் பண்ணி பிளெயினை இறக்க முடியல. கிராஷ் லேண்ட் ஆகிடுச்சு. ஏர்போர்ட்டில் வந்து சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரியோட ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்குது. உடனே அவர் தார்மீக பொறுப்பு எடுத்து ரிசைன் பண்ணிட்டார். இதெல்லாம் நான் சொல்கிறது 3 கேஸ். ஏன்னா இன்றைக்கி ஆக்சிடெண்ட் நடந்ததுனால ஆக்சிடெண்ட் நடக்கிற கேஸாக தான் நான் சொல்கிறேன். மற்ற கேஸ்லாம் தார்மீக பொறுப்பு என்னால் பல காட்ட முடியும். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அஸ்வினி வைஷ்ணவ் ஊர் ஊராக போய் அவர் எவ்வளோ பெரிய ஆள், வந்தே பாரத் எப்படி கொண்டு வந்தோம்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் வந்தே பாரத் இருக்கிறச்ச கொடியாத்தத்துக்கு ஒரு மனுஷன் போனார், எல்லாத்தையும் பேர் எடுத்துக்கிட்டார். இப்போ நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, இன்றைக்கி 230 பேர் இறந்துட்டாங்க. நம்மளுக்கு ஏன் இறந்துட்டாங்கங்கிறது அதுக்கப்புறமா பின்னாடி வரப்போகிறது. இன்றைக்கி சிம்பிளாக நான் என்ன கேட்குறேன்னா, அஸ்வினி வைஷ்ணவ் ஏன் ரிசைன் பண்ண மாட்டேங்கிறார்? இன்றைக்கி இது மேட்டர் நடந்து 1 நாள் ஆகிடுச்சு. என்ன நடந்ததுன்னு தெரியும், எல்லா டிவியும் அதை பற்றி தான் பேசிகிட்ருக்கு. ஒரு தார்மீகம் மாறல் அரண்னு ஒரு அரசாங்கத்துக்கு இருந்ததுன்னா இது கூட ஏன் ரிசைன் பண்ண மாட்டேங்கிறாருங்க என்னோடய கேள்வி. இந்த அரசாங்கத்தில் அறம் மாறல் தர்மம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா ஒரு ரெஸ்லிங் ஃபெடரேஷனோட ஆள் என்னெல்லாம் பண்ணியிருக்கான்னு நேற்று ஜாதி பஞ்சாயத் போட்ட ப்ரெஷரில் நீங்கள் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. அதில் 18 வயசு கீழே இருக்கிற ஒரு பொண்ணை எப்படியெல்லாம் அவர் பொண்ணை கட்டி பிடிச்சி இழுத்து என்னென்ன இதெல்லாம் என்ன வாய் கூசுறது, இது மாதிரிலாம் அந்த பொண்ணோட அப்பாவே பேசியிருக்கிறாரு. அவரையும் இது வரைக்கும் நீங்கள் ரிசைன் பண்ண சொல்லலை. இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட் ஆகி அஸ்வினி வைஷ்ணவ் ஜாலியாக போய் அங்கே உட்காந்து என்ன நடக்கிறதுன்னு பார்க்குறாரே தவிர, நான் தார்மீக பொறுப்பு எடுத்துக்கிட்டேன், நான் இன்றைக்கே ராஜினாமா கொடுக்குறேன்னு சொல்லலை. இதிலேருந்து கிளியராக என்ன தெரியுதுன்னா, தார்மீக பொறுப்பு இவங்களுக்கு கிடையவே கிடையாது. இவங்க வந்தே பாரத் மாதிரி சும்மா பெரிய பெரிய ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணுறதுக்கு தானே இருக்காங்களே தவிர, ரயில் சேஃப்டிக்கு இவங்க பணம் கொடுக்கலைங்கிறது தான் உண்மை. அப்படி உண்மையாக இருந்தால் நீங்கள் பட்ஜெட்டில் ஒழுங்காக காட்டியிருப்பீங்க. நீங்கள் இன்றைக்கி மெட்ராஸ்லேருந்து பெங்களூருக்கு இருக்கிற வந்தே பாரத்தை புக் பண்ணி பாருங்கள், காலியாக இருக்கும். சப்தாப்திலேருந்து 15 நிமிஷத்துக்கு இங்கே அங்கே தான் கேப் இருக்கும், ஆனால் ரேட்டு டபுள். அதனால் அந்த ட்ரெயின் எப்போதுமே காலியாக தான் போகுது. அன்லஸ் ஏதாவது ஒரு பெரிய ஹாலிடே இருந்து எல்லோரும் கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போகிறாங்க, இல்லாட்டா ஒரு வீக்கெண்டுக்கு போகிறாங்கன்னா கம்ப்ளீட்டாக காலியாக போகுது. இது வேஸ்ட் ஆஃப் பப்ளிக் ரிசோர்ஸ். பணக்காரன் எப்போ வேணால் பிளெயினில் ஏறி போகலாம். ஆக்சுவல் ட்ரெயினில் போகிறவங்க ஏழைங்களும் லோவர் மிடில் கிளாஸுக்கும் அவங்களுக்கு தேவை ரயில் சேஃபாக போகணுன்னு, அதே சமயத்தில் டைமில் போகணுன்னு ப்ரொடெக்ஷன். இது மூணும் நீங்கள் பண்ணலை. லோக்கல் ட்ரெயின்ஸ் நீங்கள் நிறைய இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும், கனெக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும். அதை விட்டுட்டு நான் புல்லட் ட்ரெயின் கொண்டு வரேன், ஃபேன்சி ப்ராஜெக்ட் கொண்டு வரேன்ட்டு பேசிக் சேஃப்டியே கோல் விட்டீங்க. இன்றைக்கி ஒரு மாதம் தார்மீக பொறுப்பு எடுத்துக்கிட்டு நீங்கள் இன்றைக்கே ரிசைன் பண்ணணும். இல்லாட்டா நீங்கள் வந்து ஒரு அறம் இல்லாத கட்சிங்கிறத எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. நன்றி, வணக்கம்.